உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கம். படுக்கையறையும் வீடுகளின் வாஸ்து சாஸ்திரமும் தலை வைத்து படுக்கும் முறை. விருச்சிக ராசி அன்பர்கள், வாழ்வில் வெற்றி பெற பல சின்ன சின்ன துணுக்குகள். அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் இரண்டு ராசிகளின் ஆற்றலை அளவுக்கு அதிகமாக பெற்றவர்கள். ஒரு யதார்த்தவாதியாகவே இருந்த போதிலும் கன உலகத்திலும் அதிகம் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் சில விஷயங்கள் அப்படித்தான். உடனுக்குடன் அதை இறக்கி வைக்காமல் விட்டுவிட்டால், மனதில் சுமந்தால் சின்ன விஷயமும் உங்களை மொத்தமாக செயலாற்றிவிடும். அதுபோல் விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வளவு செயல்திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட பாரங்களை சுமந்தால் வேதனையில் வீழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருண்ட பக்கங்களும் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் பெற தவறுவதே இல்லை. கடந்த பல ஆண்டுகளாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் விருச்சிக ராசியில் விசாகம் அனுஷம் கேட்டேன். இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாலாம் வீடு, நாலாவது என்பது வீடு வண்டி வாகனம், சுகம் சௌக்கியஸ்தானம். இந்த சௌக்கியஸ்தானத்தில் சின்ன சின்ன பிராபலங்கள் இயற்கையாக வரத்தான் செய்யும். காரணம் சனியனுடைய வீடு. விருச்சிகத்திற்கு நாலாவது வீடு பொறுத்தளவிலே கும்பம், ஐந்தாவது வீடு தான் இவர்கள் வாழ்வில் உயர்வதற்குரிய அத்தனை வழிமுறை. மீனராசி தான் இவர்களுக்கு வாழ்வின் காதல், வெற்றி, சுகம், சௌக்கியம், முன்னேற்றம் இவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு. இப்படிப்பட்ட நிலையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள், தேன் போன்ற இனிமையான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே தேன் நிறங்களில் வண்டிகள், வாகனங்கள், கப்புகள், வாழ்வில் உபயோகிக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் உபயோகித்தால் சிறப்பாக இருக்கும். குங்கும நிறமும் ராசியான நிறங்கள். இந்த நிறம் எவ்வளவு விசேஷம் என்பதை திருமண பட்டாக இருந்தாலும் அரக்கு நிறம் இருப்பதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் உங்கள் ராசியுடனான நிறத்துடன் நெற்றியில் குங்குமம் நீங்கள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். குங்குமம் ஆரோக்கியமான ஒரு நினைவுகளை தோற்றுவிக்கக்கூடியது. குங்குமம் அணிந்த எவரையும் வசியம் செய்வது ரொம்ப கடினமான விஷயம். கட்டை விரலால் குங்குமம் இட்டு கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும். கட்டை விரலால், குரு விரலால், அதாவது ஆள்காட்டி விரலால் குங்குமம் அணிவது முன்னணித்தன்மையும் நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றையும் ஊக்குவிக்கும். சனி விரலால் குங்குமம் இட்டுக் கொள்வது தீர்க்க ஆயுளை கொடுக்கும். குங்குமம் அணிவது தெய்வீகத்தன்மை, உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும். குங்கும பூ போட்ட பாலை சாப்பிட்டு ஸ்கின் டோன் கூடுதான்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றி உண்டாகும். சோக்கோஸ்களிலோ அலங்கார பொருள்களிலோ அரக்கு நிறம் இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அது உங்களையும் வெற்றியையும் கவர்ச்சியை கொடுக்கும். அரக்கு நிற டீஷர்ட்டு, கெட்டில்கள் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் ஜாதகத்தில் பொறுத்தளவில் குங்கும நிறம் ஒரு ட்ரெடிஷ்னல் மற்றும் ட்ரெண்டி. ஸோ அதனால் வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய படுக்கை அறையில் இந்த ஒரு பக்கத்தில் இந்த தேன் கலந்த விஷயங்களை பயன்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுடைய வீடுகள் வடக்கு திசையும் வடகிழக்கு திசையும் ஒட்டி அமைந்திருந்தால், இரண்டு கார்னர்களுக்கு மத்தியில் இருந்தால் சீக்கிரமே அவர்கள் அரசாங்க வேலைக்கு சென்று விடுகிறார்கள். அதுபோல சுவாமிக்கு சூட்டப்படக்கூடிய நல்ல மலர்களை தொடுத்து மாலை கட்டி இவர்கள் போட்டால் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு இவர்கள் சஷ்டி அன்று விரதம் இருந்து இறைவனை வணங்க வணங்க நன்மை உண்டாகும். அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில் செப்பு தகடுகளால் செய்யப்பட்ட பொருள்களை அருகில் வைத்திருந்தால் வெற்றி உண்டாகும். அதனால் கடவுள் சிலையை போல செப்புத்தகுடுகள் காந்த சக்திகளுக்கும், ஒரு செப்புத்தகுடில் இவர்களுடைய லட்சியத்தை எழுதி வைத்தால் அது வேகமாக நடக்கும். அதனால்
பஞ்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும். எங்கு சென்றாலும் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். சுவாமிக்கு சூட்டப்படக்கூடிய மலர்கள் நறுமணமாக இருக்க வேண்டும். அதுபோல இவர்களுடைய வாழ்க்கையில் கோவில், பெரிய கோவில்களுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகப்படும். சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள், அதை இவர்கள் கொண்டு வந்து தாங்கள் படுக்கையிலே தெளித்து கொண்டால் படுக்கையிலே இவர்களுக்கு சுகம் உண்டாகும். பொதுவாக பாசிட்டிவ் எனர்ஜி கருவறையில் இருப்பதினால் கருவறைக்கு பின்னால் இவர்கள் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்தால் இவர்கள் சுலபமாக வெற்றி பெறலாம். அதே போல இவர்கள் தன்வந்திரி மூர்த்தி கடவுளை வணங்க வணங்க நன்மை உண்டாகும். அதே போல கோவிலுக்கு பொறுத்தளவிலே சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு செல்ல செல்ல வெற்றி உண்டாகும். அதே போல அம்மன் வழிபாடு ரொம்ப நன்றாக இருக்கும். தீபங்களை கோயிலில் ஏற்றி வணங்கிவிட்டு வரும்பொழுது மனதிற்கு அமைதியாக இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் விருச்சிகராசிக்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படி என்று கேட்டால், துர்க்கை 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 தான், துர்கா பரமேஸ்வரி. அந்த துர்கா பரமேஸ்வரியை வைத்துக்கொண்டு மனதிலே வணங்கி வர வேண்டும். செவ்வாய்க்கிழமைகள் அன்று துர்க்கைக்கு கோவிலுக்கு சென்று வழிபடணும். துர்க்கை காயத்ரி துர்க்கை ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். வசதி உள்ளவர்கள் துர்க்கைக்கு நைவேத்தியங்கள் கொடுக்கலாம், தேன் நைவேத்தியமாக கொடுக்கலாம். நவராத்திரி காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் துர்க்கை பூஜை செய்யலாம். அதனால் லலிதா சகஸ்ரநாமத்தை வீட்டில் ஒழிக்க விடலாம். அது மாதிரியெல்லாம் செய்கிற பொழுது வெற்றி உண்டாகும். மகா பிரத்யங்கரா தேவி இவளுக்கு கை கொடுப்பாக இருப்பாள். நரசிம்மருடைய வழிபாடும் செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வெற்றி உண்டாகும். அதுபோல் வாழ்க்கையில் பொறுத்தளவில் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வணங்கலாம். விருச்சிக ராசிக்குரிய லிங்கம் யமலிங்கம், யமனுடைய சன்னதிக்கு செல்லலாம். யம திக்கில் நீங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். அதனால் உணவு பழக்கம், விருச்சிகராசிகள் உப்பு அதிகமான பொருட்களை தவிர்க்கணும். சைவ உணவு உண்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அதுபோல் சைவ பதார்த்தங்கள் இவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். அதே போல் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை இவர்கள் செய்ய செய்ய வெற்றி உண்டாகும். அதுதான் இவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், ஆஞ்சநேயர் வழிபாடு உண்டாகும். இப்போ வீட்டுக்கு வந்துட்டான், வீடுகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோல்டன் கலர், தேன் கலர் இவைகளிலே அறைகளுக்கு வண்ணமாக பூச வேண்டும். அதே போல் இவர்களுடைய வீடுகளிலே பொறுத்தளவில் படுக்கை அறையில் நிறங்கள், படுக்கை நிறங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெட்டு கவர் இதெல்லாம் லைட் ப்ளூவாக இருக்கணும், ஸ்கை ப்ளூவாக இருக்கணும். கட்டம் போட்டவைகள் உபயோகிக்கக்கூடாது, மென்மையான சாந்தமான கலர்களை பயன்படுத்தணும். இவர்கள் படுக்கறையில் நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கக்கூடாது, தட்டுமுட்டு சாமான்கள் அதிகம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் இவர்கள் முன்னேறுவதற்குரிய வழிமுறை என்னென்றால், இவர்கள் குடியிருக்கிற வீட்டில் மாடிப்படியில் குப்பை தொட்டிகள், குப்பை கூடங்கள், குப்பைகள், விளக்குமாறு செருப்பு இது போன்ற பொருள்கள் இருக்கக்கூடாது. இவைகள் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. வீட்டினுள் வடகிழக்கு திசையில் சுத்தமாக இருந்தால் வெற்றி உண்டாகும். வடகிழக்கு திசையில் தான் இவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி குடியிருக்கிறது. அந்த வடகிழக்கு திசையில் அறைகளில் ஜன்னல்களை திறக்கணும். வெளியிலே துணி காயப்படுதல், கொடி கட்டுதல், இப்படியாக எல்லா பொருள்களையும் அடைத்து வைத்தால் இவர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகளில் தொழில்களில் வெற்றி பெறுவதற்கு பல தடங்கல்கள் இயற்கையாக வந்துடும். அதுபோல் வடகிழக்கிலே நாய்களை கட்டக்கூடாது. நாய்களை பெரும்பாலும் அவர்கள் வடமேற்கு திசையில் தான் கட்டணும். அதனால் இந்த விசாக மனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய வீட்டில் கேது உச்சம் அடைவதனால் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. இவர்கள் தங்கியிருக்கிற அறையிலும் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள், வெற்றிகளை பெறுவதற்கு தடங்களாக, தடையாக அமைந்துவிடும். உத்தியோகத்திலும் தடங்கல்கள், தடைகள் வரும். அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையில் கௌரவமான அந்தஸ்துள்ள பெரிய வீடுகள், பெரிய தொழில்கள், பெரிய இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தடங்கள் ஆகி கொண்டே இருக்கிறது என்றால், உங்கள் வீட்டில் பொறுத்தளவில் கழிவு பொருட்கள் உள்ள ஏதாவது ஒரு பொருள் உங்கள் படுக்கையில் இருக்கக்கூடாது. பழைய பொருள்கள், பழைய துணிமணிகள், அளவுக்கு அதிகமான துணிமணிகள்
நிறைய பொருள்கள் படுக்கறிகளில் இருக்கக்கூடாது. குறுகிய சந்துக்குள் ரெண்டு கட்டில்களுக்கு நடுவில், ஒரு கட்டிலுக்கு ஒரு செவுத்துக்கு நடுவில், அந்த மாதிரியான இடங்களில் கதவுக்கு பின்புறத்தில் படுக்கை அறையை படுப்பதை தவிர்க்கணும். என்ன காரணம் என்றால், அறைகளில் எதிர்மறை ஆற்றல்கள் உண்டு. இவர்கள் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக தனக்குன்னு ஒரு தனி பெட்டு போட்டு இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு அறைகளை தேர்ந்தெடுத்து படுத்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பதை விட தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். காரணம் என்ன என்றால், பொதுவாக ஒவ்வொருவருக்கும் தெற்கு திசை நன்மை தரும், ஆற்றலை தரும். கிழக்கு திசை படுக்கலாம், ஆனால் எந்த குறுக்கீடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அறையில் லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இளைஞலாக இருப்பது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை. இவர்கள் எப்பொழுதுமே ஒரு தீவிர தன்மையை எதிர்ப்பவர்களாக இருப்பார்கள். தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஒரு சில நேரங்களில் யாரையும் எதிர்க்க தயங்க மாட்டார்கள். இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற இவர்கள் வாழ்க்கையில் படுக்க வேண்டிய இடமும் படிக்க வேண்டிய இடமும் கிழக்கு திசை பார்த்திருக்கணும். காரணம் என்ன என்றால், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் உடையவர்கள், நீர் ராசி உள்ளவர்கள். இவர்கள் படிக்கும்போதோ படுக்கும்போதோ இவர்களுக்கு அருகில் ஒரு காப்பர் பாத்திரத்தில் ஒரு குடுவையில் நீர் இருந்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். தேனுபுரீஸ்வரர் என்கிற ஆலயத்திற்கு சென்று வணங்கி வழிபட கண்டிப்பாக வாழ்க்கையில் தடங்கல்களிலிருந்து ஒரு வெற்றியை பெற முடியும். இவர்கள் வீடு எப்பொழுதும் மனமாக இருக்க வேண்டும். இவர்கள் வீட்டில் இறைவனுக்கு முருங்கை சாதத்தை, முருங்கை கீரையில் முருங்கை சாதத்தை போட்டு நெய்வேத்தியம் செய்தால் வெற்றி உண்டாகும். இவர்கள் பெரும்பாலும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் கோவிலுக்கு சென்றால் இவர்களுக்கு பூரணமான வெற்றி உண்டாகும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றிகளை பெற வேண்டுமானால் இவர்கள் வீட்டில் எப்பொழுதும் மங்களகரமான தெய்வீக ஒளி, லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி பட்டர் எழுதிய அந்த அபிராமி அந்தாதினுடைய பாடல்கள் ஒலிக்க வேண்டும். வாழ்நாளில் ஒரு முறையாவதும் குருவாயூரப்பனுக்கு சென்று வணங்கி வழிபட பல தடைகளை உடைக்கலாம். மதுரை மீனாட்சி சொக்கநாதரை இவரை வணங்க வணங்க இவர்கள் மிகுந்த நன்மைகளை பெற முடியும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.